இங்கு நீ வா. அப்பா அம்மா சாவுக்கு காரணமானவங்க பழிவாங்கணும்னு முடிவெடுத்த அமிர்தா அவங்க வம்சத்தையே நாசமாக்கணும்னு முடிவு பண்றா. நாகராணியோட சாபத்தோட பலனா ருத்ரனுடைய மனைவி வயிற்றில் இருக்கிற குழந்தையை இழக்கிறா. ருத்ரன் மந்திரவாதியை தேடி போறான். மந்திரவாதி அந்த ஊரை விட்டு அவங்க 12 வருஷம் போகணும்னு சொல்றாரு. நாகராஜாவோட மரணத்துக்கு ருத்ரா தான் காரணம்னு திரிவேணி அம்மாவுக்கு தெரிஞ்சு ஊரை விட்டு போகணுங்கிற முடிவுக்கு அவங்க சரின்னு சொல்றாங்க. நாகினியை கட்டுப்படுத்த அந்த மந்திரவாதி தன்னுடைய அத்தனை சக்திகளையும் பயன்படுத்துறான். அந்த நாகராணிய 12 வருஷம் தன்னுடைய கட்டுப்பாட்டுகளை கொண்டு வரதுக்காக பூஜை பண்றான். திரிவேணி அம்மாவோட குடும்பம் ஊரை விட்டே போறாங்க. நாகினி சிவனை தியானம் பண்றதுக்காக உட்காடுறா. இது எல்லாம் நடந்து 10 வருஷம் முடிஞ்சு போயிடுச்சு. 12 வருஷத்துக்குள்ள பழிய தீர்த்துக்க முடியாத நாகங்கள் தற்கொலை பண்ணிக்கும்னு சொல்லுவாங்க. நாகினிக்கு மிச்சம் இருக்கிறது இன்னும் 2 வருஷங்கள் மட்டும்தான். தன்னுடைய அம்மாவை மறுபடியும் காப்பாத்துவாளா, நாகமணியை இவ பாதுகாப்பாளா, இல்ல தற்கொலை பண்ணிப்பாளா, எதிரிகளை கூண்டோட அழிச்சிருவாளா? பரமேஸ்வரா, நாங்க ஊரை விட்டு வந்து நாளையோட 10 வருஷம் முடியுது. 10 வருஷம் எப்படி ஓடிச்சு எங்களுக்கு தெரியவே இல்லை. ஆனா ஊரை விட்டு வந்துட்டாலும் என் மனசு மட்டும் ஆறவே இல்லை. நாகமணி மேல ஆசைப்பட்டு ருத்ரா நாகராஜனை கொன்னுட்டான். பிராய்ச்சித்த மாதுக்கு வருஷா வருஷம் நான் ஹோமங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கேன். என்னோட பேர அர்ஜுனன் ஜாதகத்துல சர்ப்பதோஷம் இருக்கு. சர்ப்பதோஷ நிவாரணத்துக்கு நாளைக்கு பூஜை வச்சிருக்கேன். நாளைக்கு ஹோமம் பூஜை நடந்த 10 சர்ப்பதோஷ ஹோமம் நிவாரணம் முடிஞ்ச மாதிரி ஆயிடும். அதுக்கப்புறம் இன்னும் 2 சாந்தி ஹோமம் தான் மிச்சம் இருக்கும். இன்னும் 2 வருஷம் ஓடிடுச்சுன்னா நாகராஜாவோட ஆத்மாக்கு சாந்தி கடிச்சிடும். எங்க மனசுக்குள்ள இருக்கிற பயம் எங்களை விட்டு போயிடும். பரமேஸ்வரா, இன்னும் 2 வருஷம் ஹோமம் பூஜை எல்லாம் நல்லபடியா நடந்ததுன்னா என் குடும்பத்துல இருக்கிற எல்லாரோட உயிருக்கும் இனிமே எந்த ஆபத்தும் வராது. நாளைக்கு எந்த விக்னமும் இல்லாம இந்த பூஜை நடந்தா போதும்.
ஏமா, நாளைக்கு ஹோமமும் பூஜையும் இருக்கு. தேவையான ஏற்பாடுகள் செஞ்சிருக்கல? ஞாபகம் இருக்காத்த, புரோஹிதர் சொன்ன மாதிரி எல்லா பொருட்களையும் வாங்கி வச்சிட்டேன். பையனும் மாட்டு பொண்ணும் எங்க? கருணாவும் சித்ராவும்? பாட்டி எங்கோ, பேரனும் அங்கே. அம்மா, இன்னைக்கு என்ன டிஃபன்? முதல்ல ஆர்த்தி எடுத்துக்கோ, அப்புறம் தான் டிஃபன். ஆண்டவ மேல பயம் பக்தி இருக்கணும். ஆண்டவ மேல எனக்கு பக்தி இருக்கு பாட்டி, ஆனா பயம் இல்ல. ஆனா என் மனைவியோட வரைபடத்தை பார்த்த மட்டும் எனக்கு பயம். சாரி சாரி, சித்ரானாலே பயம். என்னடா ரெண்டு வாட்டி அவ பேர் சொல்ற? சித்ரானாலே பயம், அது புரியும். சித்திரத்தை பார்த்த பயம்னா அது உப்மாவை பார்த்த பயங்கர மாதிரி இருக்கும். அதான் தெளிவா ஒரு தடவை சொன்னேன். எப்பவுமே உனக்கு விளையாட்டு தாண்டா. ஏண்டா அப்ப உனக்கு சித்ரானா பயம்? நேத்திலிருந்து ஆரம்பிச்சிருக்கு சித்தி. நான் சீக்கிரமா வந்து படுத்தனா, காலையில எந்திரிச்சு அதர்ச்சியாளோட முகத்தை பார்த்தனா பயமா இருக்கு. என்ன ஃபேஸ் பேக்கோ? ஃபேஸ் பேக் ஒன்னு போட்டு படுத்திருக்கா. மோகினி பிசாஸ் மாதிரி இருந்தா. நான் அலர்னே, உங்க காதுக்கெல்லாம் கேட்கலையா? எப்ப பார்த்தாலும் உன் பொண்டாட்டிய கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்க. கிண்டல் பண்ண வேண்டியதுதான், அதுக்காக எப்பவும் இல்ல. சரி, ஆர்த்தி கொடுக்கணும், சித்ராவை கூப்பிடு. சித்ரா, சித்ராங்கி அம்மா. வாமா, ஆர்த்தி எடுத்துக்கோ. பரவாயில்ல பாட்டி, நான் அப்புறமா எடுத்துக்கிறேன். இவ்வளவு சோம்பேறியா இருக்க கூடாதுமா. காலையில எழுந்து குளிச்சு வாசல்ல கோலம் போட்டு பூஜை பண்ணணும். நீ இந்த வீட்டோட மூத்த மருமக. நாளையில இருந்து செய்யற பாட்டி, இன்னைக்கு ஒரு நாள் விட்டுருங்க. தினமும் இதத்தானே சொல்ற சித்ரா? ஆரம்பிச்சிட்டாங்க ராமாயணத்தை. சும்மா மூத்த மருமகன் தான் கூப்பிடுறாங்க, ஆனா அதுக்கு தகுந்த பட்டம் பதவி மரியாதை எதுவும் இல்ல. எப்பதான் அதெல்லாம் கிடைக்குமோ? கிடைச்சதுக்கு அப்புறம் இருக்க. பாட்டி சொன்னதை கேட்டு கடுப்பாயிட்டியா? கடுப்பாகாத, நீயே பாக்க அம்மன் மாதிரி இருக்க. விடு. என்ன நக்கலா, கூப்பிட்டு வச்சு என்ன கிண்டல் பண்றீங்களா? சித்ரா, இப்படிலாம் இருக்க கூடாது. பாரு, முதல்ல ஆர்த்தி எடுத்துக்கோ. ஹேமா, அர்ஜுன் எங்க? உன் செல்ல பிள்ளைய கூப்பிடுறியா? இல்லத்த, அது என்ன அது? கூப்பிடு அவன. அது இல்லத்த, அவன் வீடு புரிஞ்சிடுச்சு, ஊர் சுத்த போயிருக்கானா? எப்பவும் அவன் இப்படிதான் பண்றான். நாளைக்கு ஹோமம் பூஜை எல்லாம் இருக்கு, அவன் தானே வந்து உட்காரணும். அவன் ஜாதகத்துல சர்ப்பதோஷம் இருக்கு, நாளைக்கு அவன் வீட்டுல இருந்தே ஆகணும். சரிங்கத்த, நான் அர்ஜுன் கிட்ட சொல்றேன். அவன் மேல நான் ரொம்ப பாசம் வச்சிருக்கேன், அன்பு வச்சிருக்கேன். அவன் இப்படி எல்லாம் நடக்கும் போதெல்லாம் எங்க அவங்க சித்தப்பா ருத்ர மாதிரி கெட்ட வழியில போயிடுவானோன்னு உள்ளுக்குள்ள பயமா இருக்க. சின்ன பேரனாச்சேன்னு செல்லம் கொடுத்ததுக்கு எப்படி பண்றான் பாரு. ராத்திரி பகல்ல எந்த வித்தியாசம் இல்லாம எப்பவும் சுத்திட்டே இருக்கா. பாரு, நாளைக்கு சர்ப்பசாந்தி ஹோமத்துல அர்ஜுன் வந்து உட்காந்தே ஆகணும், புரிஞ்சுதா? ருத்ரா, உன்னால எங்க பேர்ல கின்னிஸ் ரெக்கார்ட்ல வர மாதிரி ஆயிடுச்சு. ஏ, என்னாச்சு? அப்படி என்ன நான் பண்ணிட்டேன்? என்னால ஏன் உங்க பேர்ல கின்னிஸ் ரெக்கார்ட்ல வந்துருச்சு? சின்ன வயசுல ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம், இப்ப உன்னோட பிசினஸ் பார்ட்னர் ஆகிட்டியே. இந்த உலகத்துல சின்ன வயசு நண்பர்கள் இப்படி பிசினஸ் மேன் பிசினஸ் பார்ட்னர்ஸா இருந்ததே இல்ல. ஆனா நம்ம நாலு பேரும் இருக்கோம்னா அது கின்னஸ் ரெக்கார்டு தானே? என்ன சொல்றீங்க? ஆனா ஒரே ஒரு வருத்தம் தான். என்னடா வருத்தம் உனக்கு? தக்ஷக வனத்துக்கு கூட்டிட்டு போனது நீ, தப்பு பண்ணதும் நீ தான். ஆனா காட்டுல இருந்து திரும்பி வந்த அப்புறம் தாயத்தை எங்களுக்கு கொடுத்துருக்க. அந்த தாயத்து பாதுகாப்புக்காக, பயத்தை போக்குறதுக்கு, அதுக்காக தான் நான் உங்க எல்லாருக்கும் அதை கொடுத்தேன். அன்னைக்கு உன் மனசுல பயம் இருந்தது இல்ல? ஆனா இப்ப எந்த பயமும் இல்ல. 10 வருஷம் ஆயிடுச்சு, எந்த ஒரு பாம்போ என் கண்ணுக்கு தெரியல. இந்த தாயத்தை நான் கழட்டி போட்டுறேன். என் பொண்டாட்டிக்கு பதில் சொல்ல முடியாம 10 வருஷமா நான் தவிச்சிட்டு இருக்கேன். தாயத்தை கழட்டிட்டு நிஜமாவே கெட்ட நேரம் ஆரம்பிச்ச மாதிரி ஆயிடும். இது ஒன்னு சாதாரண தாயத்து இல்ல, இது பாபா கொடுத்த தாயத்து. 10 வருஷமா உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லாம நீங்க நிம்மதியா இருக்கீங்கன்னா அது
பாபா கொடுத்த இந்த தாயத்தோட மகிமையால தான், தெரிஞ்சுக்கோங்க. ருத்ரா, செஞ்ச தப்புக்கு ஒரு நாள் கூட உன் மனசு வருத்தப்படவே இல்லையா? கண்டிப்பா இல்ல. ஆனா மனசுக்குள்ள வேற ஒரு வருத்தம் இருந்துகிட்டே இருக்கு. பாபாவோட ஆசீர்வாதம் இருந்தோம், நாகமணியை என்னால் அடைய முடியலங்கிற வருத்தம் இருக்கு. ஹேமா, ஹேமா, ஹேமா! என்னங்க, ஏன் இப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க? வீடே அதிருது, அப்படி என்னாச்சு? இப்போ அந்த கபோக்கிய பாத்தியா நீ? உங்க கபோட நான் பயன்படுத்துறதே இல்லையே. அதனால என்ன, கீ பாத்தியான்னு தானே கேட்டேன். எங்க வச்சேன்னு தெரியலையே. இப்ப என்னாச்சு, ஏன் உன டென்ஷனா இருக்கீங்க? ஏதோ ஒரு ஞாபகத்துல இங்கதான் எங்கேயாவது வச்சிருப்பீங்க, தேடுங்க. இப்படி ரொம்ப அலட்சியமா பேசாத, அது எனக்கு ரொம்ப முக்கியம். அது மட்டும் கிடைக்கலன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். என்னங்க, ஒரு போன் பண்ணா ஆளுங்க வீட்டுக்கு வந்து டூப்ளிகேட் கீ செஞ்சு கொடுத்துருவாங்க. இல்லனா வேற கீ ஏதாவது கொண்டு வர நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஹேமா, ஹேமா, தொடாத இந்த கதவை. இது என்ன தவிர வேற யாரும் தொடக்கூடாது, சொல்லிருக்கேன்ல. உங்களுக்கு என்னாச்சுங்க, இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து இந்த பீரவாவை பூட்டி சாவியை நீங்க தான் வச்சிருக்கீங்க. நான் உங்க பொண்டாட்டிங்க, திருடி இல்ல. இல்ல, அப்படி என்னதான் இந்த பீரவால நீங்க வச்சிருக்கீங்க சொல்லுங்க. அது அது ஒண்ணு இல்ல ஹேமா, நானும் தேடிக்கிறேன். எங்க போச்சு? பீர்வாவை தொடாதன்னு சொல்லிட்டீங்க, அந்த சாவியை தேடுவாவது நான் உதவி செய்யலாமா? உங்க கஷ்டத்தை என்னால பார்க்க முடியல. சரி, கேட்கவா போற, தேடு. ஆமா, அர்ஜுன் எங்க? எங்க போனானோ, என்கிட்ட ஒன்னும் சொல்லிட்டு போகல, வீட்டுல ஆளை காணோம். இந்தாங்க சாவி. நீ எதுக்கு ஃபோன் பண்ணன்னு எனக்கு தெரியுமா? பாட்டி கேட்டிருப்பாங்க, அதுக்கு தான் நீங்க பயந்து போய் ஃபோன் பண்ணிருக்கீங்க. நிச்சயம் வரமா, நான் வர வரைக்கும் ஏதாவது மேனேஜ் பண்ணிக்கோ. சரி, பாட்டிக்கு தெரியாம ராத்திரியே வந்து படுத்துட்டு காலையில அவங்க எழுந்துக்கு முன்னாடி அவங்க கண்ணு முன்னாடி இருப்பேன். சரியா? பாய், லவ் யூ. ஓ, சிநேகிதர்கள் எல்லாம் போயிட்டாங்களா? எல்லாருமே போயிட்டாங்கம்மா. ஏமா? நாளைக்கு வீட்டுல சர்ப்பசாந்தி ஹோமம் இருக்கு. எங்க அவங்களோட வெளியில போயிடுவியோ? அதுதான், 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட தானே நீ தக்ஷக வனத்துக்கு போன, அங்க செய்யக்கூடாத தப்பு செஞ்சுட்ட. நீ செஞ்ச அந்த பாவத்தால வாணிக்கு குழந்தைங்க இல்லாம ஆயிடுச்சு. பாவம், குழந்தை இல்லாத ஏக்கம் அவ்வளவு கொல்லுது. பிறக்க வேண்டிய குழந்தை வயிற்றுலயே அழிஞ்சிடுச்சு. இனி குழந்தைங்களே பிறக்காதுன்னா ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கையே அழிஞ்ச மாதிரி ஆயிடும். உன்னை என்னால மன்னிக்கவே முடியாது ருத்ரா. நாகப்பாம்பு கொண்டு பாவத்தை சேர்த்துக்கிட்ட. உன்னை பிள்ளையா பெத்தது நான் தான். நடந்தது நடந்து போச்சு. நாளைக்கு ஹோமத்தை முடிச்சுட்டு இன்னும் 2 ஹோமத்தை முடிச்சுட்டா பிராணகண்டத்திலிருந்து தப்பிச்சிடலாம். உயிரை விட்ட அந்த நாகராஜாவுக்கும் சாந்தி கிடைக்கும். சர்ப்பசாந்தி ஹோமத்தால 10 வருஷம் நமக்கு எந்த பிரச்சனையும் வரல. சில ஆசைகள் செத்ததுக்கு அப்புறமும் போகாதுன்னு சொல்லுவாங்க. நாகமணி மேல
இன்னும் உனக்கு ஆசை இருந்தா அதை விட்டுடு. உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். நீ சேரி இந்த சாந்தி கோமத்தால இத்தனை வருஷமா நம்ம பிரச்சனை இல்லாம வாழ்றோம்னு நினைச்சிட்டு இருக்கேன். பாபா அந்த நாகினிய அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கிறதாலதான் நாம எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கோம். நீ சொன்ன மாதிரி 2 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். எப்படி தெரியுமா? கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற அந்த நாகினி பழி வாங்க முடியாம தற்கொலை பண்ணிப்பான். தவத்தை முடிச்சுட்டு புது சக்திகளோட பாபா திரும்பி வருவாரு. அதுக்கப்புறம் அவருடைய ஆசீர்வாதத்தால நாகமணியை நான் அடைஞ்சே தீருவேன். அம்மா, நீ ஹோமோ பூஜைன்னு தெய்வ சக்தியை நம்பியிருக்க. ஆனால் நான் பைரவ பாபாவை நம்புறேன். எந்த பாம்பு என்னை எதுவும் செய்யாத. என்னோட நம்பிக்கை பொய்யாகாதமா? காலம் கனியும் இழந்தது எல்லாமே மறுபடியும் கிடைக்கும்னு 10 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டு போனியே பரமேஸ்வரா, எங்க அந்த காலம் கனியவே இல்லையே. பரமேஸ்வரனே கொடுத்த வாக்க மீறலாமா? இன்னும் இருக்கிறது 2 வருஷம்தான். இப்படியே அந்த 2 வருஷமும் முடிஞ்சிருச்சுன்னா அமிர்தாக்கு எல்லாமே முடிஞ்ச மாதிரி ஆயிடும். 10 வருஷமா உன்னையே தியானம் பண்ணிட்டு இருக்கா, இன்னுமா உன் மனசு கரையாம இருக்கு? எல்லாத்துக்கும் எல்லைன்னு ஒண்ணு இருக்கணும். அதே மாதிரி என்னுடைய பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு. அமிர்தாவை இந்த நிலைமையில என்னால பார்க்க முடியல பரமேஸ்வரா. கூப்டா நீ வரமாட்டேங்கிற, நீ மட்டும் இருக்கிறது உண்மையா இருந்தா வா. இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்கவே முடியாது. உன் மகளுக்காக இறங்கி வா ஈஸ்வரா, வா. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. ஓம் நமஃ சிவாய, ஓம் நமஃ சிவாய.